வணக்கம் வணக்கம். அந்த ராணிகள் சுரேஷ்குமார் எழுதி இந்த கதை தான் எனக்கு கொடுத்துருக்காங்க பேசுறதுக்காக. ராணிகள் அப்படிங்கிறத விட ஒரு ராணி மங்கம்மாள் தான் இதில் வந்து மெயினாக. இன்னும் நிறையா ராணிகள் வராங்க. இதில் நிறையா கதாபாத்திரங்கள் இருக்குது. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். இந்த அதனால் வந்து அந்த கதாபாத்திரங்கள் பேர் இதுக்குள்ளெலாம் ரொம்ப போகாமல், ராணி மங்கம்மாளோடைய கணவர் சொக்கநாத நாயக்கர், மகன் வந்து முத்துவீர நாயக்கர், அப்புறம் வந்து அவரோட பேரன் விஜயரங்க நாயக்கர், இந்த இவங்க மூணு பேர் மட்டும் நம்ம வந்து இப்போதைக்கு வச்சுக்கலாம். ராணி மங்கம்மாளோடைய கணவர் வந்து சொக்கநாத நாயக்கர். சொக்கநாத நாயக்கர் ராணி மங்கம்மாள் சுக்கநாத நாயக்கரோட படை தளபதியாக இருந்த பொண்ணு தான் ராணி மங்கம்மாள். அவங்களே வந்து திருமணம் செய்து கொள்கிறாங்க. சுக்கநாத நாயக்கருக்கு என்னென்னா, அந்த தஞ்சாவூரை அப்போ ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த அந்த மன்னரோட பெண்ணை வந்து திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதனால் வந்து அது கேட்டு பார்க்குறாரு. அது முடியாது அப்படின்னு சொன்னதுனால ஒரு போர் வரைக்கும் போகிறாங்க. ஸோ போர்லேயும் வந்து ஒரு கடுமையான தோல்வியை தான் வந்து அந்த தஞ்சாவூர் மன்னர்கள் சந்திக்கிறார்கள். தோல்வியை சந்தித்த பிறகும் கூட வந்து பெண் வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நிறையா மரணங்கள் நிகழ்ந்து அந்த பெண்ணும் ரொம்ப விரக்தி அடைஞ்சு அவங்களும் வந்து அதை வந்து தற்கொலை செய்துக்கிறாங்க. தற்கொலை செய்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு தோழியை கூப்பிட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு நீர்த்திவிளை, அவங்களுடைய அந்த கண்ணீர் இருக்குல்ல, அதை சேமித்து வைக்கிறதுக்காக ஒரு நீர்த்திவிளை கொடுத்து இதை அந்த நீர்த்திவிளை வந்து அந்த கிண்ணத்தில் இருக்கும். அது வந்து அந்த அரண்மனையிலேருந்து எப்படியோ போய் அது இவங்களை சேர்ந்துடும், ராணி மங்கம்மாவில் போய் சேர்ந்துடும். ஸோ அவங்களுக்கு ஒரு தோழி இருப்பாங்க மாதங்கின்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த நீர்த்திவிளை வந்து ஒரு ஆற்றலில் வந்து நீ கரைச்சிடு அப்படின்னு சொன்னோம். இந்த நீர்த்திவிளை வந்து இந்த கிண்ணத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு நாலு பேருடைய நீர்த்திவிளையில் இந்த கதை முழுக்க வரும். ஸோ பொதுவாக என்னென்னா, இப்போ ஆட்சி அதிகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பழங்காலத்தில் வந்து பெண்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத ஒரு சூழல் தான் வந்து இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் ராணி மங்கம்மாள் வந்து எப்படி வந்து மதுரையை வந்து ஆண்டாங்க, ஒரு சில குறிப்பிட்ட வருடங்கள் ஆண்டாங்க அப்படிங்கிறத தான் வந்து ராணி மங்கம்மாளுடைய வரலாறு. ஸோ அந்த வரலாறில் வந்து சுரேஷ்குமார் தெரிஞ்சு அவரோட கொஞ்சம் சில புனைவுகள் கொஞ்சம் சேர்த்து சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு அவங்க கணவர் வந்து இறந்துடுறாங்க. கணவர் இருக்கும்போது பையனுக்கு மகனுக்கு வந்து ரொம்ப சிறு வயது, ஒரு 3 வயது தான் இருக்கும். கணவர் இறந்துடுறாங்க. அந்த முத்துவீரமண நாயக்கர் வந்து குழந்தையாக இருக்கிறதுனால ராணி மங்கம்மாள் வந்து ஆட்சி புரிகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயதானதுக்கப்புறமா அவங்க முத்துவீர நாயக்கருக்கு முடிசூட்டப்பட்டு முத்துவீர நாயக்கர் வந்து ஆட்சி புரிகிறார். முத்துவீர நாயக்கர் வந்து அவங்க கிட்டத்தட்ட அவங்க அம்மா மாதிரி, முன்னாடி ராஜாக்கள்லாம் வந்து நிறையா திருமணங்கள் புரிவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க ஒரே ஒரு அவங்க முத்தம்மாள் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் முடிக்கிறாங்க. அவர் வந்து ஓரளவுக்கு அவங்க அம்மாவோட கைடன்ஸில் ஒரு நல்ல ஆட்சி புரிஞ்சுட்டு வர்றாரு. அதில் வந்து ஒரு முகலாய மன்னர்னு சொல்லி இவர் ரெஃபர் பண்ணுறாரு. அது ஆக்சுவலாக ஔரங்கசீப் தான். அப்போ வந்து ஒரு பழக்கம் இருந்தது, முகலாய மன்னர்கள் வந்து யானை மேலே வந்து அந்த செருப்பு, அந்த மன்னருடைய ஒரு செருப்பை வந்து ஒரு தாம்பாளத்தில் வச்சு ஒரு ஒரு நாட்டுக்கும் வந்து சின்ன சின்ன நாட்டுக்கு போயிட்டு அது வந்து ஒரு வரி கேட்பாங்க. வரி கேட்டதுக்கப்புறம் அதை எல்லோரும் கொடுக்குற பழக்கம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி அது மதுரைக்கும் வந்து அந்த யானை மேலே செருப்பு வச்சு எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இவருக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆக்சுவலாக அவங்க விரட்டி அடிக்கிறார். விரட்டி அடித்தோன்னா ராணி மங்கம்மாளுக்கு வந்து ரொம்ப அவங்க ஒரு பெருமிதமாக இருக்கு. அவங்க அந்த இதுலேருந்து பார்த்துட்ருக்காங்க, அந்த பால்கனிலேருந்து வந்து அந்த பையன் எப்படி அந்த விஷயங்களை வந்து டீல் பண்ணுறாங்கிறத பார்த்துக்கிட்டு அவங்க அந்த தோழிக்கிட்ட சொல்கிறாங்க, மாதங்கி தோழிக்கிட்ட, இந்த மாதிரி ரொம்ப ஒரு வீரனை வந்து நான் பெற்றெடுத்திருக்கேன், அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவரும் மகனும் வந்து இறந்துடுறாரு. அப்போ வந்து அந்த அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்க அப்போ வந்து கன்சீவாக இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து 3 மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த குழந்தைய பேர். ஸோ திரும்ப மறுபடியும் வந்து அந்த அவங்க வளர்ந்து பெரிய ஆளாகிறதுக்கு ராணி மங்கம்மாள் தான் வந்து ஆட்சி செய்கிற மாதிரி இருக்கும். ராணி மங்கம்மாளை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து அவங்க வந்து போர் அப்படிங்கிற விஷயத்த வந்து பொதுவாக விரும்பாத ஒரு பெண்மணி. அதாவது அப்போயே வந்து கொஞ்சம் நிறைய நலத்திட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மக்களுக்கு செய்யணும்,
அப்படின்னு சொல்லி நிறையா அது சம்மந்த நலத்திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் தான் நிறையா செஞ்சுருப்பாங்க. அதுக்காக போரும் புரிஞ்சிருப்பாங்க. அதாவது தன்னுடைய நாட்டுக்கு வந்து ஒரு த்ரெட் வருது, ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ வருது அப்படின்னா அது போரும் புரிஞ்சு அதுலேயும் வந்து அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. கடைசியாக அவங்க வந்து முதலும் கடைசியமாக தோற்ற போர் வந்து அந்த நெல்லை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அவங்க தோற்றுருவாங்க. இப்போ இந்த பேரன் வந்து 17 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பேரன் கையில் ஆட்சியை கொடுக்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆக்சுவலாக அந்த பேரனை வந்து நிறைய பேர் ராணி மங்கம்மாளோடைய நேரடி கண்காணிப்பில் வளர்ந்திருந்தாலும் அந்த அரசவையில் இருக்கிற மிச்சவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பேரனுக்கு வேறு மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துருப்பாங்க. ராணி மங்கம்மாளை பற்றி உங்கள் அம்மாவை வந்து அவங்க தான் அவங்களால தான் அவங்க இறந்தாங்க அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து அவங்க என்னென்னா தாயே வந்து சிறைப்பிடிச்சு ஆட்சிக்கு வந்துடுவாங்க. அப்புறம் ராணி மங்கம்மாள் வந்து சிறையிலேயே வந்து இறந்துருவாங்க. இதுதான் இது இப்போ இந்த வரலாற்றுக்குள்ளே சுரேஷ்குமார் ஜெயதிரிச்சந்து நிறைய கேரக்டர்ஸ் பற்றி இப்போ அவரோட அந்த நீர்த்த அந்த அதாவது என்னென்னா பெண்களுடைய வாழ்க்கையை வந்து எப்போவுமே வந்து ஒரு அவங்க என்ன தான் அவங்களுக்கு அந்த எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான அந்த வீரம் முக்கியமான மிச்ச விஷயங்கள்லாம் இருந்தாலும் அவங்கள வந்து ஆட்சி அதிகாரம் கொடுக்க மாட்டாங்க, அவங்கள வந்து ஒரு அடிமைப்படுத்தி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த விஷயங்கள்லாம் அந்த கதைக்குள்ளே வருது. அந்த கண்ணீர் தேவலை வந்து மாறி மாறி அது வந்து ஒரு ஒருத்தர் இறக்கும் பொழுதும் அந்த கிண்ணத்தில் சேமித்து அதை வந்து ஆற்றில் கொண்டு போய் கரைக்கிற விஷயங்கள் வந்து இவர் இதில் அது ஒரு மெட்டஃபர் மாதிரி இந்த கதையில் கொடுத்துருக்கிறதா நான் பார்க்குறேன். இதுதான் பொதுவாக. அப்புறம் வந்து இந்த கதை தேர்ந்தெடுத்து எனக்கு ஈவினிங் கொடுத்தாரு. கொடுத்தது வந்து அப்புறம் நான் அது படித்து முடித்ததுக்கப்புறம் நான் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மதுரைக்காரன், அது தெரிஞ்சையில் தான் கொடுத்துருப்பாரு. அது அப்படி அமைஞ்சு போச்சு. இப்போ அந்த ராணி மங்கம்மாள் அப்படின்னோன்னா அங்கே மதுரையில் இருக்கக்கூடிய அந்த தமுக்கம்மை தானம் அந்த ஒரு பேலஸ் ஒன்று இருக்கும் தமுக்கம்மாளிகை, இதெல்லாமே வந்து அவங்க காலகட்டத்தில் உருவானது தான். அப்புறம் திருச்சியை மையமாக வச்சு தான் அவங்க வந்து ஆட்சி புரிஞ்சுருக்காங்க. ஸோ அந்த மதுரை 10th வரைக்கும் அங்கே படிச்சுட்டு சென்னைக்கு வரத்துக்கு முன்னாடி 3 வருஷம் நான் திருச்சியில் ஒர்க் பண்ணேன். ஸோ திருச்சியிலையும் வந்து அந்த பழைய டவுன் ஹால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க இப்போ புதுப்பிச்சிட்டாங்க, அவங்க கட்டினது தான் அது. நிறையா இப்போ அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கோட்டை மதில் சுவர் எல்லாமே வந்து ராணி மங்கம்மாள் பீரியடில் வந்து அவங்க கட்டின விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களாலலாம் என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. சரி.